கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ப்ரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் வேர்ல்ட் விமன்ஸ் டே, உலக மகளிர் தினம். கர்த்தர் நல்லவர். நானும் நீங்களும் பெண்களாய் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லா பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நல்லவர். வேதம் பெண்களை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறது. உலகமும் பெண்களை விசேஷித்த விதமாய் பார்க்கிறது. வேதமும் வித்தியாச விதமாய் வேதமும் பார்க்கிறது. ஹல்லேலூயா. உலகம் சொல்லுகிறது பெண் தான் நாட்டினுடைய கண் என்று சொல்லுது. ஆனால் வேதத்தை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனித குலத்தை எல்லாத்தையும் உண்டு பண்ணின ஆண்டவர், எல்லாத்தையும் பார்த்து 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 உண்டு பண்ணின ஆண்டவர், நான் படைத்தது எல்லாத்தையும் நல்லது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படி பார்த்து 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 செய்த ஆண்டவர், தன் சாயல்ல தன் ரூபத்தில் ஒரு மனுஷனை, அவனுக்கு தன்னுடைய ஜீவனை ஊதி ஜீவாத்மாவாய் ஒரு மனுஷனை உருவாக்கிட்டு அவனுக்கு துணையாய் ஒரு பெண்ணை கொடுத்தார். அந்த பெண் மூலமாய் ஒட்டுமொத்த மனுகுலத்தையும் ஒரு பிசாசு சாத்தான் தன்னுடைய ஆளுகைக்குள்ளால் கொண்டு வந்தான். அந்த பெண், அவர் ஆணுக்கு ஒரு பெண் தான் துணை தேவைன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து உருவாக்கி அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஆளுகைக்காக வைத்தார். தான் பார்த்து 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 செய்த எல்லாவற்றையும் ஆளும்படியாய் ஒரு ஆணுக்கு கூட ஒரு பெண் தான் இருக்கணும். அவள் புத்தியாக நடப்பா, குணசாலியாக இருப்பா, நன்மையானதை செய்வா அப்படியே நம்பி ஒரு பெண்ணை படைத்தார். ஆனால் அந்த பெண்ணின் நிமித்தம் விழுந்து போன சாத்தான் மனித குலத்தை கையில் எடுத்தான். ஆனால் முதல் வேதத்தில் வெளிப்பட்ட தீர்க்க தரிசனமும் ஆதியாகமும் 3:15 பார்த்தீங்கன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் குதிகாலை நீ நசுக்குவாய் என்று எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் இரட்சகர் பூமியில் வரணும். இரட்சகர் பூமியில் வர தன் ஒரே பேரான குமாரனை பூமியில் அனுப்ப கத்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமும், அதற்கு யூஸ் பண்ண அந்த இரட்சகரை வெளியே கொண்டு வர கத்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமும் மரியாள். அவங்களும் ஒரு பெண்ணை கத்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கத்தர் நல்லவர். பெண்ணுக்கு வேதாகமம் துவக்கம் முதல் இறுதி வர பெண்மைக்கு, பெண்ணுக்கு, மகளிருக்கு, ஸ்திரீக்கு கத்தர் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை ஒரு ஸ்தானத்தில் வைத்து எதேதை தான் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு பயன்படுத்தினதை பார்க்குறோம். இனி ஏன் வரப்போகிற வெளிப்படுத்துதலில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் வந்து ஒரு கூட்ட மக்களை சேர்த்து இன்னும் சேர்த்து கொண்டிருக்கிறார், சபையாகி அவருடைய சரீரத்தில் கூட்டி கொண்டிருக்கிறார், பரிசுத்த பண்ணி கொண்டிருக்கிறார், அவரை போல மாற்ற பிரயாசம் எடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார், வந்து இந்த சபையை அழைத்து கொண்டு போக போகிறார். இந்த எடுக்கப்படுகிற அந்த சபையும் அவருக்கு மணவாட்டி என்கிற ஸ்தானத்தில் அழைத்து கொண்டு போக போகிறார். துவக்கம் முதல் வேதாகமத்தின் இறுதி வர வார்த்தையாகி ஆண்டவர் பெண்ணுக்கு பெண்ணுடைய ஸ்தானத்தில் சபையை வைத்து பார்க்கிறார். அவர் பூமிக்கு வர ஒரு பெண்ணை, ஒரு ஸ்திரீயை தெரிந்து கொள்கிறார். இந்த ஒட்டுமொத்த மனுகுலத்துக்கும் மனுகுலத்தினுடைய வீழ்ச்சிக்கு எப்படி ஒரு பெண்ணை காரணமாச்சுதோ, அந்த பெண்ணை வைத்தே கத்தர் ஸ்தோத்திரம் அந்த பெண் மனுகுலத்தை மீட்டெடுக்க இரட்சகரை உலகத்துக்கு கொண்டு வந்தார். இந்த பெண்ணுடைய ஸ்தானத்திலே மீட்டெடுத்தவர்களை கொண்டு போய் அங்கே மணவாட்டியாய் பார்க்க கத்தர் ஆசைப்படுகிறார். பெண்ணை உலகம் எப்படியெல்லாமோ பார்க்கறது, சிலர்கள் காவியமாய் பார்க்குறாங்க, சிலர் ஓவியமாய் தீட்டுறாங்க, சிலர் கவிதையாய் வரைகிறாங்க, என் வேதம் மணவாட்டியாய் பார்க்கறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபையை மீட்டெடுத்த தேவ சபையை இந்த மணவாட்டி பெண்ணென்ற ஸ்தானத்தில் வேதம் பார்க்கறது. ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் யுகா யுகமான ஆட்சி காலத்தில் கூட இருக்க போகிறவர்களை பெண்ணென்ற பெண்ணாய் பார்க்கறது வேதம். ஹல்லேலூயா. ஓவியம் தீட்டக்கூடியவன் அதை சிற்பமாய் பார்க்குறான், கவிதை எழுதக்கூடியவன் அதை புனைந்து புனைந்து அவனுக்கு வெளிவரக்கூடிய அவனுடைய எல்லா அவனுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி எழுதுறான். ஆனால் என் ஆண்டவர், ஹல்லேலூயா, அவர் பரிசுத்தமாய் தெரிந்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி சியோனில் பார்க்க போகிற அவருடைய மணவாட்டியாய் எல்லா ஒட்டுமொத்த சபையை ஒரு பெண்ணென்கிற ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறார்.
ஹலேலூயா. ஆனன்றும் இல்லை, ஆனன்றும் இல்லை, பெண்ணன்றும் இல்லை. அவர் எல்லாரையும் ஒன்று போல பரலோகத்தில் பார்க்க விரும்புகிறார். பெண் மணவாட்டியாய் அவருக்காக, ஒரே மணவாளனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மணவாட்டியாய் நம்மை சபையை பார்க்க விரும்புகிறார். சபையை மணவாட்டி ஸ்தானத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹலேலூயா. பெண் பெண்ணுங்கிற ஸ்தானம் ஒரு மகளாய், ஒரு மனைவியாய், ஒரு தாயாய் எவ்வளவு காரியங்களை கடந்து வரு, எவ்வளவு பா சிலருடைய இளமையே பாடுகள் மத்தியில் தான் இருக்கும். ஒரு மகளாய் பார்த்தீங்கன்னா வேதத்தில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் எப்தாவின் மகளை சொல்லலாம். ஒரு பொறுப்பு, ஒரு தகப்பை நேர்ந்துட்டு போகிறான், தகப்பன் திருப்பி வரும்பொழுது எதிர்ட்டு நான் எதிர்ட்டு வருகிறது எதுவோ அதை முதல்ல வர்றத கத்துருக்கு. அந்த தகப்பன் பண்ணின அந்த பொருத்தனைக்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல மகளாய் பார்க்கலாம். ஹலேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமுடைய மனைவி சாராளை பார்க்கலாம், அவரை வந்து ஆண்டவரே என்று சொல்லி பணிந்து கொண்டாலாம். எவ்வளவோ பேரை சொல்லலாம். மனைவி என்கிற ஸ்தானம், தாயாகிய ஸ்தானம், ஒரு சாமுவேலுக்காக காத்திருக்கிறாள். அவனை பெற்று எடுத்த உடனே அன்னாள் என்ன செய்கிறா, அவ பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றும்படி ஆண்டவருக்கு கொண்டு விட்டுட்டு வந்துடுறா. ஆனால் வருஷந்தோறும், அதுக்கப்புறம் அவளுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தாலும், பொறுப்புள்ள தாயாக வருஷந்தோறும் சட்டை தச்சுட்டு போய் பார்க்குறா. ஒரு மகளாய் பொறுப்பு வேணும், ஒரு மனைவியாய் எவ்வளவோ பொறுப்புங்க, ஒரு தாயாய் அதை விட பொறுப்பு. ஹலேலூயா. நினைத்து பார்த்துருக்குறோமா, மாதரை பெண்ணாக பறக்க பிறந்தால் அந்த காலத்தில் நிறைய ஊர்களில் இப்போ சொல்கிறாங்க, நிறைய இப்போ எப்படின்னு தெரியலை, பெண் பிள்ளை பிறந்துட்டுனா கொன்னுருவாங்களாம். ஆனால் இந்த பெண்கள் எவ்வளவு, ஒரு வீட்டில் ஒரு பெண் இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டில் ஒன்றுமே நடக்காது. வேதவசனமும் அப்படி தான் சொல்கிறது. பெண் வந்து வியாபார கப்பலை போல் இருக்கிறாளாம், அவருடைய விளக்கு அணையாதான். ஹலேலூயா, ஸ்தோத்திரம். என்ன வியாபார கப்பல், 24 மணி நேரமும் பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, குடும்பத்துக்காக, பெண்களுக்குடைய இந்த நினைவுகள் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். வேலை செய்துட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் கணவனை குறித்த ஒரு ஜெபம் ஓடிட்டு இருக்கும், இன்னொரு ஒரு பிள்ளையை குறித்த ஒரு ஜெபம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்தந்த பருவத்தில் என்ன தேவையோ, யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த ஜெபத்தை ஏறெடுத்துட்டு இருதயம் பேசிக்கிட்டே இருக்கும் ஆண்டவர்கிட்ட. அப்படி நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயை பற்றி சொல்கிறேன். ஹலேலூயா. பெண் அப்படிப்பட்ட ஒரு பெண். வேதத்தில் நிறைய நிறைய பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர். பெண்ணில் அதில் சொல்லப்பட்ட ஒரு சில பெண்களை பற்றி நம்ம இந்த வேளையில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக குணசாலியான ஸ்திரீ, நீதிமொழிகள் 12:4 இருக்குது. 31 நீதிமொழிகள் 31 10 11 12 நீதிமொழிகள் 31 பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாவுக்கு தன் தாய், உனக்கு ஒரு மனைவியாக வந்தால் ஒரு மனைவி ஒரு தாய் ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணுங்கிறத அவனுக்கு புத்திமதியாய் சொல்லுகிறதாய் பார்க்குறோம். நம்மளும் இன்னைக்கு தாயாக இருக்கிறோம். ஒரு பிள்ளைக்கு எப்படி ஒரு மனைவியை பார்க்கணும், அதுக்கு நமக்கு புத்தி சொல்லுகிறதாய் அது அமையும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதாய் அமையும். ஆற அமர இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெண் எப்படி இருக்கணும் என்று. அந்த நீதிமொழிகள் 12:4 நீதிமொழிகள் 31:10-11 எல்லாம் ஒரு ஸ்திரீ எப்படிப்பட்டவனா, புருஷனுக்கு, நீதிமொழிகள் 12:4 சொல்லுது, புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாளாம், தலையில் வைக்கப்பட்ட ஒரு பொற்கிரீடமாக இருக்கிறாளாம். அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததான். அவளுடைய புருஷன் இருதயம் அவளை நம்பும். அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மையே செய்கிறாளாம். ஹலேலூயா. உண்மையிலே ஒரு தாய் அல்லது ஒரு மனைவி, ஒரு வீட்டுக்கு பொறுப்புள்ள ஒரு ஸ்திரீ, அந்த வீட்டுக்கு நன்மை உண்டாக தான் எல்லா விதத்திலையும் போராடுகிறவளாய் காணப்படணும். அந்த வீட்டுக்கு ஒரு நாளும் ஒரு தாய் நிமித்தம், ஒரு மனைவி நிமித்தம் ஒரு நாளும் ஒரு குழப்பம் வரக்கூடாது. அந்த வீட்டுகளுக்குள்ளால் இருக்கக்கூடிய சமாதானம் நம்ம நிமித்தம் கெட்டு போயிடக்கூடாது. அதுதான் குணசாலியான ஸ்திரீ. கணவனுக்கு தலையில் வைக்கப்பட்ட கிரீடமாக தான் இருக்கணுமா, கணவனுக்கு இருதயத்தை சஞ்சலத்தை கொண்டு பண்ணக்கூடிய ஸ்திரீயாக இருக்கக்கூடாதான். ஹலேலூயா. வேதம் சொல்லுகிறது குணசாலியான ஸ்திரீயாய் நம்ம வீடு கட்டப்படணுங்க.
எது என்னத்திலாமோ நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு உலகத்தில், எதையதையோ பார்க்குறோம் உலகத்தில், எதையதையோ சாதிக்கிறாங்க. விண்வெளிக்கு வர பெண்கள் போயிட்டு வந்தாங்க. இன்னைக்கு எல்லா துறைகள்லையும் பெண்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. ஏன் மிலிட்ரியில் வர இராணுவத்தில் கூட இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்க. அந்த நிறைய பைலட்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்களாம். பெண் பைலட்ஸ், விமானிகள், விமானம் ஓட்டுகிற பெண்கள் நிறைய பேர் இந்தியாவில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களாம். அப்படி இந்திய நம்ம தேசம் முன்னேறிட்டு இருக்குது. முன்னேறணும், இன்னும் முன்னேறணும், நம்ம எல்லாரும் முன்னேறணும், எல்லா விதத்திலும் முன்னேறணும். ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த குணசாலியான ஸ்திரியாய் ஒரு கணவனுக்கு, ஒரு தகப்பனுக்கு, ஒரு தாய்க்கு திருமணம் முடித்து போன அந்த புகுந்த வீட்டிற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய குணசாலியான ஸ்திரியாய் ஒரு ஸ்திரீ காணப்படணுமா? ஒரு வீட்டுக்கு நன்மையை மட்டும் கொண்டு வரக்கூடியவளாய் காணப்படுகிறவள் தான் குணசாலியான ஸ்திரீ. இதுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா, இந்த யாத்திராகமத்தில் யாத்திராகமம் 2:1-2 மோசேயின் தாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். லேவியின் குமாரத்தி ஆகிய ஒருத்தி தனக்கு பிறந்த ஒரு அங்கே அந்த ஊரெல்லாம் பிறந்த குழந்தைகளை கொல்லுறதற்கு இது ஆர்டர் போட்டுட்டான் பார்வோன். ஆனால் இவ தனக்கு பிறந்த அந்த குழந்தைய மறைத்து அதை அழக்கூடாது, அழுதா அடுத்த வீட்டுக்கு தெரிஞ்சிடும். இந்த இந்த கூட உள்ள பிள்ளைகள், ஒரு அண்ணன் இருந்தால், ஒரு அக்கா இருந்தால், இந்த பிள்ளைகள் போய் வெளியே சொல்லிடக்கூடாது. அந்த கணவனுக்கு எரிச்சல் ஊட்டிடக்கூடாது. இது நிமித்தம் அந்த கணவனுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த இப்படி ஒரு குழந்தைய மறைச்சி வைத்திருக்கிறத அறிந்தா, தனக்கு பிறந்த குழந்தை அது அழகாக இருக்கிறத பார்த்து ஒழித்து வைத்தாளாம். அதான் எண்ணாகமத்தில் அவளை அவள் யாருன்னு எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 26:59 அம்ராமுடைய மனைவி லேவியின் குமாரத்தியாகி எகோபோத். அவர் லேவிக்கு எகிப்தில் பிறந்த மகள் எகோபோத். அவளுடைய கணவன் வந்து அம்ராம். அவங்களுக்கு பிறந்தந்த 3 பிள்ளைங்க. அது ஒரு குணசாலியான ஸ்திரியாய் அந்த வீட்டுக்கு நன்மை கொண்டு வரும்படியாய் அதையும் அழகாக அந்த குழந்தைய பாதுகாப்பாக கீழ் பூசி ஒரு பெட்டிக்குள்ளே, நாணல் பெட்டிக்குள்ளே வச்சு வேறு எங்கேயும் கொண்டு விடாமல் சைடில் அந்த நதிக்கு ஓரமாக கொண்டு வச்சு, அந்த நைல் நதியில் நிறைய முதலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அந்த குழந்தைய யார் கண்ணில் கண்டிப்பாக அவங்களோட வரக்கூடியவங்க கண்ணில் படுகிற அளவுக்கு ஒரு திட்டத்தோடு பிறந்த ஒரு குழந்தை, ஒரு தேசத்துக்கே தேசத்தையே அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வர வேண்டிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்த குழந்தைய, இந்த குழந்தை மேலே உள்ள திட்டத்தை அறிந்த ஒரு தாய், ஒரு குணசாலியான ஸ்திரீ அந்த வீட்டுக்கு நன்மை உண்டாகும்படி அந்த குழந்தையை ஒழித்து மறைத்து வளர்த்து அந்த குழந்தை மேலே வைக்கப்பட்ட திட்டத்துக்கு நேராய் பார்வன் குமாரத்தி கண்ணில் படும்படியாக வச்சு அந்த குழந்தைக்கு பக்கத்திலேயே சகோதரியை விட்டு எவ்வளோ பிளான் பண்ணி அந்த வீட்டுக்கு நன்மை உண்டாக்கும்படி அந்த கணவனுக்கு கிரீடமாக இருக்கிற ஒரு ஸ்திரீ, அவருடைய புருஷன் இருதயம் அவளை நம்பும். ஒழிச்சு வச்சிருக்கிறா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஏதோ பிரச்சனை வருமா அப்படின்னு இல்லை. அந்த புருஷன் நம்புகிற அளவுக்கு நடந்து கொண்டா இன்னைக்கும் பேசப்படுறா. அநேக நேரத்தில் யாருக்கும் தெரியாது, மோசேயுடைய தாய் மறைத்து வைத்தா லேவியின் குடும்பத்தில் பிறந்த ஒரு குணசாலியான ஸ்திரீ. ஹலேலூயா. நாமும் உலகத்து நமக்கு மறைக்க வேண்டியதை மறைக்க, ஹலேலூயா ஸ்தோத்திரம், மறைக்க வேண்டியதை குடும்பத்தில் சில இரகசியங்கள் இருக்கும் மறைத்து வைக்க, வளர்க்கப்பட வேண்டியதை எங்கே வச்சு வளர்க்கணுமோ அதை வளர்க்க, கணவனுக்கு வீட்டுக்கு வேண்டிய நன்மைக்கு வீட்டில் நன்மை தான் நடக்கணுங்கிறதுக்காக தேவ சமூகத்தில் நிற்க, அப்படி ஒரு குணசாலியான ஸ்திரீகளாய் கணவனுக்கு கிரீடமாய் காணப்படுகிற ஸ்திரீகளாய் நாம் காணப்பட கத்தர் கரத்தில், ஆண்டவர் கரத்தில் இன்னைக்கு கேட்போம். ஆண்டவரே, வார்த்தையில் பாட்டு பாடுவோம் நிறைய நேரம். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றுதே, அதே போல என்னையும் மாற்றுங்க. வேதத்தில் இத்தனை பெண்கள் ரோமர் 12 பார்க்கிறோம், மேகம் போன்ற திரளான சாட்சிகள். அது எதுக்கும் மட்டும் இதுக்கும் எதுக்கோ அல்ல, என்னத்துக்கோ விசுவாச ஓட்டத்துக்கு தான். பெண்களாகிய உங்களுக்கும் எனக்கும் எத்தனையோ பெண்களுடைய அடிச்சுவடுகள் வேதாகமத்தில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு முன் ஓடினவர்கள் குணசாலியான ஸ்திரீகள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு யெகோபோத் மறைக்க வேண்டியதை மறைத்து அவள் வீட்டில் தான் பிள்ளை வளரணும், அவள் தான் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், அதற்கு ஏற்றபடி அந்த வீட்டுக்கு நன்மை உண்டாக நடத்தினாள். இன்னைக்கும் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறதுல ஒருவேளை இந்த தேவனை அறியாதவர்களாய் நீங்கள் இருக்கலாம். நம்ம இப்படியெல்லாம் உள்ள நல்ல முத்துக்கள்,
முத்துக்களான ஸ்திரீகள் இந்த வேதாகமத்தில் நீங்கள் எதை தேடுறீங்களோ அது அது அப்படி ஒரு களஞ்சியம்தான் இந்த வேதாகமம். அதில் ஸ்திரீகளை குறித்து ஆண்டவர் நிறைய சொல்லி வைத்திருக்கிறார். அதுக்கு எடுத்துக்காட்டாய் அநேகர் இந்த வேதாகமத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் சாதிக்கணும். பெண்கள் இன்றைக்கும் இன்றைக்கும் முடக்கப்பட்டு இருக்கீங்களா? இன்றைக்கும் வீட்டில் ஒதுக்கப்பட்டு இருக்கீங்களா? இல்லை, சாதிக்க வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நிறைய பெண்களை சாதிக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கும் வரலாறு பேசும் அளவில் வைத்திருக்கிறார். அதுதான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு அது ஒரு மோசேயுடைய தாய் எகோபோத்தை போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்தபடியாக புத்தியுள்ள ஸ்திரீ. நியாயாதிபதிகள் 14:1 சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாளாம். இங்கே ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் வந்த ஒரு பெரிய பிளவு. நமக்கு தெரியும், 2 Samuel 14 வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய 2 பிள்ளைகளுக்கு நிமித்தம் அந்த வீட்டுக்குள்ளால் சண்டை வந்துட்டுது. ஒரு அம்னோன், ஒரு அப்சலோம். அப்சலோம் தன்னுடைய சகோதரி அந்த அம்னோன் நாசமாக்கி போட்டான். அவன் மேலே பழி வைத்து அவனை கொன்று போட்டான். அதனால் தகப்பன் மனம் ரொம்ப இதானால அவன் அப்சலோம் ஓடி போயிடுறான். இதா கூட இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த யோவாப், அவனுடைய தாவீதினுடைய நெருங்கின நண்பன், ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயை அந்த இடத்துல கொண்டு வந்து விடுறான். அல்லேலூயா. 2 Samuel 14:1-2 நீங்கள் 14வது அதிகாரம் வாசித்து பார்த்தா தெரியும். அந்த பொம்பளைக்கு பேர் என்னன்னா தெக்கோவா ஊர். புத்தியுள்ள ஸ்திரீ வந்து அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெரிய பிளவை ஒரு ராஜா கிட்ட பேசி தன்னுடைய பேச்சு திறமையினால். இன்றைக்கி அநேக குடும்பங்கள் பெண்களுடைய பேச்சினால் பிளவுபட்டு இருக்குது. பெண்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் பிளவுபட்டு கிடக்குது. அல்லேலூயா. இந்த ஒரு ஸ்திரீ அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய பிளவை, அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ பேசி முடித்ததுக்கப்புறம் தாவீது சொல்வார். அவங்க அந்த அந்த சேனாதிபதியை பார்த்து யோவாபை பார்த்து சொல்வார். இந்த ஸ்திரீ பேசி முடித்ததுக்கப்புறம் தாவீது அந்த யோவாபை பார்த்து போய் அப்சலோமை கூட்டிகிட்டு வர சொல்வார். ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பெரிய பிளவை, ஒரு ஸ்திரீ வந்து பேசி, ஒரு ராஜ குடும்பத்துக்குள்ளே இருந்த ஒரு பெரிய பிளவை ஒரு ஸ்திரீ பேசி அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறாள். அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கிறது? நான் ஒரு நிமிஷம் கூட சொல்கிறேன், ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் புதிதாய் பார்த்து கொண்டு இருக்கலாம், நான் பேசி பேசியே அநேகத்தை இழந்துட்டேன், என் குடும்பத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை இழந்துட்டேன். நம்முடைய பேச்சு இனிமையாய் மாறி ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ குடும்பத்தை கட்டுவாள், வீட்டை கட்டுவாள், குணசாலியான ஸ்திரீயாய் நம்ம மாறும்படியாய் வேதம் போதிக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. நம் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இன்றைக்கி ஒருவேளை பார்த்துட்ருக்கிற இந்த மகளிர் தினத்தின் அன்று இந்த புதிய நிகழ்ச்சியில் இந்த விசேஷித்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் ஆண்டவரே நான் மாறணும், ஆண்டவரே இன்று ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. அடுத்தபடியாக பரிசுத்தமுள்ள ஸ்திரீ. 1 Peter 3:5 சொல்லுது, தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்களாம். அல்லேலூயா. அதான் சாராளை குறித்து சொன்னேன். கர்த்தர் அவளுக்கு அந்த ஆபிரகாமோடு பேசுகிறார். வயது சென்ற ஒரு சாராள் தன்னை பெருசாக வேற, அந்த அத்தனை வயதுலேயும் அவன் போகிற இடத்துல எல்லாம் அவன் சகோதரின்னு சொல்கிறான். அவளுடைய அழகை பார்த்து கூட்டிகிட்டு போகிறத பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்துல சாராள் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பரிசுத்த ஸ்திரீயாய் காணப்பட்டிருக்கிறாள். கீழ்ப்படிந்து அவனுக்கு ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரேன்னு கூப்பிட்டு கீழ்ப்படிந்து அந்த ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார். அவள் வந்து இல்லை, எனக்கு நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்னு நினைக்கல. புருஷனுக்கு கீழ்ப்படிந்து, புருஷனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வேதவசனமும் சொல்லுது, நம்மளோட நமக்கு கொடுக்கப்பட்ட நம்மளுடைய துணையும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாம். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிந்து ஆண்டவர் அவரோடு பேசினதை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. அது எபிரேயரில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அவளுடைய கற்பம் செத்து போயிட்டு பெறுதலுக்கு பலன் இல்லாதவளாக இருந்தும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன் நிமித்தம் பலனடைந்து பிள்ளை பெற்றாள்.
அப்படி உள்ள பரிசுத்த ஸ்திரீகள் இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய காரியத்தில் கீழ்ப்படியாததுனால வீட்டில் பிள்ளையாய் மகளாய் என்னால் கீழ்ப்படிய முடியலை, ஒரு மனைவியாக என்னால் கீழ்ப்படிய முடியலை, தாயாய் சில பொறுப்புகளில் இருக்கிறேன், அதில் என் பிள்ளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க முடியலை அப்படி நினைக்கிற உங்களுக்காக கத்தர் பேசுகிறார். கத்தர் நல்லவர். அவர் சொல்கிறார், கீழ்ப்படிதலின் மூலம் வீட்டில் உள்ள ஆத்மாக்களே ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். அந்த கீழ்ப்படிதலின் மூலம் உங்களுடைய ஆண்டவர் உங்களோடு இடைபட முடியும். கீழ்ப்படிதலின் மூலம் வீட்டுக்குள்ளே வர வேண்டிய நன்மைகளுக்கு நீங்கள் ஒரு காரணமாய், ஒரு அந்த நன்மைகள் வர வேண்டிய வாசலாய் நீங்கள் மாற முடியும். ஒரு சாராளை போல. அல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், அநேக ஜாதிகளுக்கு தாய் என்று சொல்லப்பட்டு தகப்பன் என்று ஆபிரகாமோட பேசினார், சாராளையும் தாய் என்று மாற்றினார். அவளுடைய கீழ்ப்படிதல். இன்னைக்கு விசுவாசத்தின் தகப்பனான ஆபிரகாமோட சாராளையும் நம்ம சொல்லும்படியாய் அவள் ஒரு பேசக்கூடிய ஒரு வரலாற்று பெண்ணாய் மாற்றி வைக்கப்பட்டு, வரலாறு மட்டும் இல்லை இன்னைக்கு அநேகர் குழந்தை இல்லாதவங்களுக்கு மாதிரி, அவங்க விசுவாசத்துக்கு மாதிரியாய் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை அநேக நாள் திருமணமாயி கனியை கல்யாணமாயி ரொம்ப நாள் ஆயிட்டு, இதுவரை எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லை அப்படி நினைக்கிறவங்களுக்கு கூட கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் உங்களோடு கணவனோட பேசியிருக்கிறாரா, அவங்களோட பேசியிருக்கிறாரா, கீழ்ப்படிந்து அந்த பரிசுத்தமுள்ள ஸ்திரீயாய் கத்தருக்காய் காத்திருங்க. கீழ்ப்படிதல் என்கிற அலங்கரிப்போட கத்தருக்கும் கீழ்ப்படிந்து கணவனுக்கும் கீழ்ப்படிந்து காத்திருங்க. வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்க. கத்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப கத்தர் வல்லவராயிருக்கிறார். புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இதே தான் சொல்லுகிறேன், கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கீழ்ப்படிதல் உள்ள ஸ்திரீயை கத்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறார், அந்த கீழ்ப்படிதல் உள்ள ஸ்திரீயாய் நாம் காணப்பட ஒப்புக்கொண்டு கொடுப்போம். அப்படி ஸ்தோத்திரம். பக்தியுள்ள ஸ்திரீ. அப்போஸ்தலர் 13:50 கொஞ்சம் யூத ஸ்திரீகள் பக்தி உள்ளவர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அதுக்கு அடையாளம் யாரென்றா, யாத்ராகமம் 1:15-16-17 ரெண்டு மருத்துவச்சிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க ஒன்றும் இஸ்ரவேல் ஆண்டவரே அறிந்த மருத்துவச்சிகள் அல்ல. எகிப்தில் பார்வோன் சொல்லுறான், பிறக்கிற பிள்ளைகளெல்லாம் கொன்று போடுங்க, இல்லை நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எபிரேய ஸ்திரீகள் ரொம்ப வலிமையானவங்க, போகிறதுக்கு முன்னாலே டெலிவரி ஆகிட்டுன்னு சொல்லி அநேகரை தப்ப வைக்கிறாங்க. எதுக்குன்னா பக்தி, தேவன் மேலே இருந்த பக்தி, தேவனுக்கு பயந்ததுனால். பக்தி உள்ள ஸ்திரீகள். அல்லேலூயா. பக்தி உள்ள ஸ்திரீகள், பக்தி உள்ள ஒருத்தர் நிமித்தம், பக்தி உள்ள ஒருத்தர் நிமித்தம் வீட்டுக்கு வர வேண்டிய அழிவுகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்படலாம். பக்தி உள்ள ஒருவர் நிமித்தம் இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை குழந்தைகளை அன்னைக்கு காப்பாத்திருப்பாங்க, எத்தனை உயிர்களை காப்பாத்திருப்பாங்க நினச்சி பாருங்க. அந்த பக்தி உள்ள ரெண்டு மருத்துவச்சிகள், ரெண்டு நர்சஸ் அந்த காலத்தில் அப்படி வீட்டில் போய் டெலிவரி பார்ப்பாங்கல்ல, அப்படி ரெண்டு பேர் தேவ பக்தி உள்ளவங்க, தேவனுக்கு பயந்திருந்ததுனால், ஆண்டவர் மேலே உள்ள பயத்தினால் குடும்பத்தில் வருகிற ஒருத்தருக்கு உள்ள வருகிற அந்த தேவ பயம் சந்ததிகள் பார்த்து கொண்டிருக்கிறது, சந்ததிகளுக்குள்ளாலேயும் விதைக்கப்படும். பக்தி உள்ள உங்கள் ஒருத்தர் நிமித்தம் சாதிக்க முடியும் உலகத்தை சாதி. ஒருவேளை வேலை பார்க்குற இடத்துல அநேக நிறைய கரப்ஷன் இருக்கலாம், நிறைய வேண்டாதனங்கள் இருக்கலாம், பொய்யான காரியங்கள் சுற்றி நடந்து கொண்டிருக்கலாம். பக்தி உள்ள உங்கள் ஒருத்தர் நிமித்தம் அந்த உங்கள் நிமித்தம் அந்த இருக்கிற இடத்துல தேவனுடைய நாம மகிமைப்படும். உங்களுடைய அந்த உண்மையின் நிமித்தம் உண்மை உள்ளவனுக்கு என்று வைத்திருக்கிற அந்த பரிபூர்ணம் உங்களுக்கு வெளிப்படும். வேதம் காண்பித்து தருகிற பக்தி உள்ள ஸ்திரீகள். இன்னைக்கு உலக மகளிர் தினமான இன்னைக்கு இந்த ஸ்திரீகளெல்லாம் போல ஆண்டவரே ஒருத்தராக என்னை மாற்றிடுங்க. நம்ம கேட்போமா ஆண்டவரே, இந்த இத்தனை ஸ்திரீகள் எவ்வளோ பேரை நம்ம அங்கே பார்த்துட்டோம் ஆண்டவரே, இதை போல ஒருத்தராக எங்களை மாற்றிடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு ஸ்திரீ, அடக்கமுள்ள ஸ்திரீ. 2 தீமோத்தேயு 2:11 சொல்லுது, ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். ரூத்து 2:2 பாருங்க, மோவாபிய தேசத்தில் ஒரு கணவனை இழந்து மாமனார் இல்லை மைத்துனன் இல்லை கூட உள்ள அந்த சகோதரி போயிடுறா, இவ மாமியார் கூட வந்து அடக்கமுள்ள ஸ்திரீ போய் இங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு என்று ஒன்றும் இல்லை, அந்த தாய் ஸ்தானத்தில் அந்த மாமியாரை பார்த்து நான் போய் கதிர்பறக்கிட்டு வாரேன். ஹலேலூயா. இன்னைக்கு எதையோ வைத்து
எல்லா எல்லா உலகத்தில் பெண்கள் இன்னைக்கு நாங்கள் நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படி சொல்லலாங்க, ஆயிரத்தை வைத்து சொல்லலாங்க. ஒரு தாய் ஸ்தானத்தில் ஒரு மாமியாரை பார்க்க முடியுதா? முடியுதா? தாய் சொந்த சகோதரி ஸ்தானத்தில் நம்முடைய கணவனுடைய சகோதரிகளை பார்க்க முடியுதா? அவள் வீட்டில் இருந்த அந்த தாய்க்காக, அவள் ஒருவேளை மோவாப் தேசத்தில் அவள் நல்ல வசதியாக இருந்திருக்கலாம், அவளுடைய தாய் தகப்பன் குடும்பங்கள் இருந்திருக்கலாம், இவ்வளோ அங்கே உதறிட்டு அவள் போகலை. அடக்கமுள்ள ஒரு ஸ்திரீ வந்து வந்து உங்கள் வந்து கூட வந்துடுறா மாமியார் ஊருக்கு வந்து, இவ போய் நான் போய் கதிர் பறக்கிட்டு வரேன், தெரியாத ஒரு இடத்துல கதிரை அறுத்து கொண்டு வர போகல, பணம் கொடுத்து வாங்கி கொண்டு வர போகல, போய் புறக்கி கீழே சிந்தி இருக்கிறத புறக்கி கொண்டு வந்து அந்த தாய்க்கும் இவளுக்கும் ஜீவனம் உண்டாகும்படி போனா. ஒரு அடக்கம் உள்ள ஸ்திரீ, வேதம் சொல்லுகிற முத்துக்களான ஸ்திரீகள். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? இந்த ஸ்திரீகளை எல்லாம் போல இருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போமா? மகளிர் தினம் இன்னைக்கு, உலக பெண்கள் தினம், பெண்களை நாடு போற்றுகிறது. நம்மையும் நம்மளுக்கு பின்னாடி நம்ம பார்த்து பார்த்து நம்மளையே பார்த்து பார்த்து வளர்கிற நம்ம சந்ததி, நம்மளை சார்ந்தவங்க இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம், ஜெபிக்கிற சத்தம் வீடுகளை சுற்றி கேட்கறது, நம்ம வீடுகளுக்குள்ளால் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மத்தியில் நம்மளை குறித்த சாட்சி என்ன? ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போமா? இந்த ஸ்திரீகள் பட்டியலில் நீங்களும் நானும் இருக்கிறோமா? யோசித்து பார்க்கலாம்ல. கத்த நல்ல அதான் சொன்னோம்ல, திரளான சாட்சிகள் நமக்கு முன்ன ஓடி முடித்த திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்மளில் ஒருத்தர் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார், முடிக்க போகிறார். ஸ்திரீகளுக்காக நம்மளை கடைசி நாளில் சபையை ஸ்திரீயாய் பார்த்து கடைசி நாளில் நம்மை பார்க்க விரும்புகிறார். ஆண்டவர் மனவாட்டி என்கிற ஸ்தானத்தில் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். அவரை போல பூரணராகும்படி நம்மளையெல்லாம் அழைத்து வைத்திருக்கிறார். ஸ்திரீ நம்ம எப்படி அவர் நினைத்தாரோ, எப்படி ஸ்திரீகளை ஆண்டவர் நடத்தினாரோ, எப்படி ஸ்திரீகளை வைத்து அவர் சாதித்தாரோ, அந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்க விரும்புகிறார். நீங்களும் நானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம இதில் ஒரு ஸ்திரீயாக இருக்கிறோமா? இன்னும் ஒரு ஸ்திரீயை சொல்ல கேட்டால், ஜெபம் பண்ணக்கூடிய ஸ்திரீ, அதான் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஸ்திரீ, எஸ்தர். ஒரு நாட்டுக்கே, ஒரு குலத்துக்கே அழிவுங்க. ஒரு அனாதையாக எடுத்து வளர்த்தப்பட்டவள், அவளுக்கு ஒரு ராஜ மேன்மை, வஸ்தி இருந்த இடத்துல அவளுக்கு ஒரு ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டது. அழிவுன்னு வந்த பொழுது அவள் அசட்டை பண்ணாதபடி திறப்புல நின்னா, திறப்புல நின்று ஜெபித்தா. ஜெபித்ததுனுடைய ராஜாவுக்கு முன்ன தைரியமாய் போய் நின்னா. அந்த ஒரு குலத்திற்கே விடுதலை, அதோடைய அந்த தேசத்தினுடைய அந்த காரியங்கள் எல்லாம் தலைகளாய், ஆமான் போட்டு வச்சு திட்டத்தையெல்லாம் தலைகளாய் மாற்ற ஒரு ஜெபிக்கிற ஸ்திரீ. இந்த ஸ்திரீகளைப் போல நாம் இருக்கிறோமா? ஒரு நிமிஷம் நாமளே யோசித்து பார்ப்போமா? உனக்கு ஆண்டவர் இழந்து போன சிலதை உங்களை வைத்து மீட்டெடுக்க இந்த குடும்பத்தில் உங்களை அபிஷேகித்து வைத்திருக்கலாம், உங்களை அழைத்து வைத்திருக்கலாம். யுத்தத்துக்கு போனவங்க தெபோராலும் பாராக்குந்தான், ஆனால் வீட்டில் இருந்தா யார்? ராகேல் அவா கெனானியனின் மனைவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிசேராவை உருவ குத்தி போட்டா. நாம் அநேகத்தை குறித்து கவலைப்படுகிறவர்கள் அல்ல, மார்த்தாளை போல அநேகத்தை குறித்து அங்கலாய்க்கிற ஸ்திரீகளாய் அல்லாதபடி, மரியாளை போல பாதத்தில் அமர்ந்து போதகம் அடைந்து ஜெபித்து நம்ம வீடுகளுக்குள்ள, ரெண்டு கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லா அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ பலனுள்ள ஆயுதங்கள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளுக்குள்ள புகுந்திருக்கிற சிசேராக்களை, குடும்பத்தில் இருக்கிற சிசேராக்களை, தேசத்தில் இருக்கிற சிசேராக்களை உருவ குத்தி போட, சைலண்டா படுக்க வச்சு சமகாலத்தை வைத்து மூடி பாலை கேட்டவனுக்கு வெண்ணையும் கூட சேர்த்து கொடுத்தாள் என்று அடுத்த அதிகாரத்தில் எழுதியிருக்கிறத பார்ப்போம். எதை எப்படி அவளுக்கு தெரிந்தது கையில் எடுத்த அவளுடைய ஆயுதம் உபசரிப்பு என்கிற ஆயுதத்தை அன்னைக்கு அவள் கையில் எடுத்து சிசேராவை ஒரே ஆணியில் உருவ குத்தி போட்டா. இந்த மகளிர் தினத்தில், இந்த பெண்கள் தினத்தின் அன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த ஸ்திரீகள் பட்டியலில் பார்க்க விரும்புகிறார். நம்மையும் சாதிக்க, கூடாரத்துக்குள்ளே இருந்தவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வீட்டுக்குள்ளே அடிப்படியில் இருந்தாலும் புறாச்சிறகுகளைப் போல அலங்கரிக்கப்பட்டவங்க. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளிப்போடு ஓடி போனார்கள், வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருட்களை பங்கிட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் சாதிக்க போகிறோம்.
ஹலேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நல்ல ஆண்டவரே இயேசப்பா, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீக்காக, ஒவ்வொரு தாய்க்காக, ஒவ்வொரு மகளுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரிக்காக கர்த்தரை துதித்து இயேசப்பா, குணசாலியான ஸ்திரீயாய், கணவனுக்கு ஆண்டவரே கிரீடமானவளாய், வீட்டுக்கு நன்மையை கொண்டு வருகிறவளாய் இயேசப்பா, ஸ்தோத்திரம் வீடுகளில் உள்ள பிளவுகளை போக்குற ஒரு பாத்திரமாய் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் திறப்புல நிற்கிறவர்களாய் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா பரிசுத்தமுள்ள ஸ்திரீகளாய், கீழ்ப்படிதல் உள்ள ஸ்திரீகளாய் எங்களை மாற்றுங்க. அதே போல எங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியம் தடைபடாமல், ஒருவேளை இன்னைக்கு முடங்கப்பட்டு கிடக்கலாம், இந்த நாளில் இயேசப்பா ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் கட்டளையிட்டு, ஒரு புதிய உத்தியோகத்தை கர்த்தர் கட்டளையிட்டு ஆண்டவரே, ஒரு புதிய அப்பா ஸ்தோத்திர வல்லமை நிரப்பி இந்த நாள் முதல் இந்த சகோதரிகளை கர்த்தர் எதற்காக தொட்டீரோ, எதற்காக சிருஷ்டித்தீரோ, எதற்காக ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே அழைத்து வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்துக்கு நேராய் நடத்தும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்கள் தூங்கி கொண்டிருக்கவும் உறங்கி கொண்டிருக்கவும் நீங்கள் முடங்கி கிடக்கிற நாட்கள் அல்ல சகோதரியே, அன்பு மகளே, அன்பு தாயே, விழித்தெழுங்கள். நீங்கள் சாதிக்கும்படி கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த வேதத்தில் பார்த்த நல்ல ஸ்திரீகளாய், சாதிக்கிற ஸ்திரீகளாய், கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை கொண்டு வருகிற ஸ்திரீகளாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு தடவை கூட உலக மகளிர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லி கர்த்தர் நல்லவர் என்கிறத ஒன்மிஷை கூட ஆண்டவர் நல்லவராக இருந்து நம்மளை நடத்துகிறார் என்பதற்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். God bless you all. Praise the Lord.